Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ini வந்து வாய்க்காய் கலவை மீன் வந்து செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டாவும் சுவையாவும் இருக்கும். இது ஏன் கலவை மீன் சொல்றேன்னா எல்லா விதமான மீன்களும் வந்து இதுல இருக்கு. அதனால வந்து நான் கலவை மீன் சொல்றேன். இது வந்து சுரக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டா சமைக்க போறோமா ரொம்ப ஈஸி தம்மா. வாங்கம்மா இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் சொல்லி தரேன். கால் கிலோ வாய்க்கால் மீன் எடுத்துருக்கோமா. வாய்க்காலில் பிடிச்ச மீன் இது, கலவை மீன் சொல்லலாம். எல்லா மீனும் இதில் வந்து கலந்துருக்கும். கால் கிலோ அளவுக்கு சுரக்க எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சு விட்டுக்கலாமா. இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோமா இதில். ஒரு தேக்கரண்டி அளவு, சின்ன கரண்டி தான், இதால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம கடுகு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டே ரெண்டு ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுலேயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன், நாட்டு தக்காளி. இதையும் சேர்த்துக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரமா, ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம். இது ரொம்ப 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 ஈஸியாக இது செய்யுது. இப்போ வந்து தக்காளி நல்லா வந்து வெந்து வந்துச்சு பாருங்கம்மா. இந்த டைமில் நம்ம வந்து இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தனியா பொடி ஒரு ஸ்பூன், மஞ்சப்பொடி அரை ஸ்பூன், கூட்டு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கோமா. இது எல்லாமே இதுலேயே நான் சேர்த்துக்கிறேம்மா. இப்போ வந்து இதில் லைட்டாக நான் தனியாக ஊற்றிக்கிறேம்மா. ஏன்னா மசாலா கருப்பாகக்கூடாது, அதனால் வந்து நல்லா இட்ட தண்ணியை ஊற்றிக்கிறோமா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா. இப்போது இது கொஞ்சம் நேரம் வந்து கொதி வரட்டும். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினா டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ இது வந்து நல்லா கொதி வந்துடுச்சுமா. நான் வந்து வெந்தய பொடியும் பூண்டு வந்து கொஞ்சம் எடுத்து நசுக்கி எடுத்துருக்கோமா. இப்போவே சேர்த்துக்கலாம். அதுவும் புளி தண்ணி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் அரை நெல்லிக்காய் அளவு வந்து புளி எடுத்துருக்கேன். அதிகமாக புளி தண்ணி வேண்டாமா, ரொம்பவும் புளிப்பாக இருந்தால் கூட சாப்பிட முடியாது. இப்போ இதை நம்ம நல்லா கலக்கி ஊற்றிக்கலாமா. இதில் இப்போது நம்ம சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காய் வந்து கொஞ்சம் நேரம்னா வேக வச்சு எடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து பச்சை வாசனை வரும், அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துருக்கோம்மா. தண்ணியை வடிகட்டிட்டேன். சுரக்காயை மட்டும் சேர்த்துக்கலாம் நாம். இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டுமா. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் நாம். இது வந்து நான் வந்து அரை மணி நேரமாவது கொதிக்கி விடுவேன். அப்போ தான் வந்து நல்லா சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொதி வந்த அப்புறமா தான் நான் சிம்மே பண்ணுவோம்மா. சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. அதுக்கப்புறமா நான் மீனை சேர்த்துக்கலாமா. சுரக்காயில் உப்பு சேர்க்கலமாண்ணா. இப்போ நான் வந்து உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா ஒரு கொதி வரட்டுமா. இப்போது இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ரொம்பவும் சிம்மில் வச்சிடமா. இது வந்து நல்லா கொதி வரட்டும், வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். கொதி வந்துச்சே சரி நம்ம வந்து மீன் போட்டலான்னு போட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்காதுமா. தண்ணி ஆகட்டுமே டேஸ்ட்டே ஒரு மாதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கே வந்து பிடிக்காது. இதே வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா இது வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் ஒரு 10 நிமிஷம் போட்டு விட்டாவே போதும், நல்லா டேஸ்ட் வந்துடுமா. இது வந்து அரை மணி நேரம் ஆச்சுமா, பார்க்கலாம்.
நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கம்மா. இந்த டைமில் வந்து நாம் பாருங்கள் மீனையும் கொத்தமல்லியும் இதிலேயே சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வந்து நம்ம கலக்கி விட்டுக்கலாமா. நம்ம சிம்லேயே இருக்கட்டும், சிம்லேயே வந்து நல்லா வேகட்டுமா. இது ஒரு 10 நிமிஷம் கழித்து இது ஆஃப் பண்ணிக்கலாமா. நாம் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சுமா, மீன் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சுமா. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சொரக்காய் மீன் வந்து நல்லா சுவையாக டேஸ்ட்டாக செஞ்சிட்டோமா. இது வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.